நற்பணிகள் செய்வதற்கு ஞானிகளிடம் வணங்கி கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அதே சமயத்தில் ஆன்மீகவாதிகளும் இந்த உணவை சாப்பிட்டு நீ உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கேட்கிறோம். கேட்டு கேட்டு தான் பெற்றிருக்கிறோம். நாங்களாக செய்ததில்லை. இந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்னே எங்களிடம் கை கால்ஸ் இல்லை. கட்டடத்தை ஆரம்பித்தோம். விழுந்து வணங்கினேன். அங்கே விழுந்து வணங்கி இவ்வாறு கட்டடத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த கட்டடம் தடையலாம் நடக்க அருள்சின்னு கேட்டோம். அப்போ இந்த இதே கட்டடம் அந்த கட்டடம் அதே தான். திருமணமும் ஆரம்பித்திருக்கிறோம். கட்டடமும் செய்கிறோம். கட்டடமும் கட்டுகின்றோம். அன்னதானம் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அருள் செய்கிறார். ஆக இந்த சங்கம் தலைவனை நம்பியை ஞானிகளை அல்லது குருநாதரை கடவுளை நம்பி செய்யும். கடவுளோட ஆசி பெற்று தான் செய்வேன்கிற நினைப்பு அது நல்வினை காரணமாக வந்தது. முன் செய்த நல்வினை காரணமாக அந்த வாய்ப்பு கிடைத்தது. இல்லை என்றால் ஒரு சிலர் முன் செய்த நல்வினை சிறு இருக்கும், அதை துணை கொண்டு சில வீடு கட்ட ஆரம்பிப்பார்கள். பல வகையான திட்டங்கள் போடுவார்கள். அந்த வீடு கட்ட முடியாமல் போகும். ஏதோ ஒரு திருமணத்துக்கு ஆரம்பிப்பார்கள். திருமணம் தடைபட்டு போகும். ஆக எடுத்துக்கொண்ட காரியம் தடைப்படும் வரையில் அவர்கள் கற்பனை ஓயாது. இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய நினைப்பார்கள். இப்போ தோல்வி அடைந்த பின் அப்போ பிறகு தோண்டு போவார்கள், சோர்வடைவார்கள். அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுவார்கள். தோல்வி இல்லாது இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட லட்சியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டுமென்றால் தலைவன் ஆசி வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அதனால தான் சில பேர் தோல்வியடைகிறார்கள். ஏதோ வாகனங்களில் வாங்குகிறார்கள், முனி பஸ்ஸுங்கிறார்கள், கார் ஓட்டுகிற வேணுங்கிறார்கள், பஸ்ஸுங்கிறார், லாரிகிறார்கள், ஏதோ வாங்குகிறார்கள், கற்பனைகள் செய்கிறார்கள். வாங்க இந்த லாரி வாங்கினா நாலு நல்லபடி செய்யலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்கிறார். ஆனால் எதையுமே அவர்களால் நடத்த முடியவில்லை. தோல்வி. வியாபாரம் செய்வன் நினைப்பார்கள், தோல்வி. உத்தியோகம் பார்க்க வேண்டும் நினைப்பார்கள், தோல்வி. நல்ல வெளிநாடு போக நினைப்பார்கள். வெளிநாடு போக நினைத்து 2000, 3 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கொடுப்பார்கள். தோல்வி. ஆனால் எதுக்குமே தோல்வி இல்லாதிருக்க வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? திருவுள் துணை வேண்டும். திருவுள் துணை இல்லாமல் முடியாது. இதுதான் இந்த சங்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. திருவுள் துணை வேண்டும். சரி, திருவுள் துணை எப்படி கிடைக்கும்? தினம் பூஜை செய்கிறோம், அன்னதான புண்ணியம் செய்ய வேண்டும். அவருடைய ஆசி பெறுவதற்கு புண்ணியமும் வேண்டும். மாதம் 20 அன்னதான செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். தினம் பூஜை செய்து வந்தால் தான் இது நல்லது கெட்டதுன்னு தெரியும். இது வேண்டாம், நம்ம தகுதிக்கு மீறிய செயல், இது செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்போம். தகுதிக்கு மீறிய செயல் செய்யும்போது திருவள்ளுவர் துணை இருந்தால், ஞானிகள் ஆசி இருந்தால், இது வேண்டாம்ப்பா நல்லது இல்லைங்க இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வான்? மனைவி சொல்வா, அவங்க வீடு கட்டினாங்க, இவங்க வீடு கட்டினாங்க, ஏன் நம்ம கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த பேச்சை கேட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? வீடு கட்ட ஆரம்பிப்பார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.